ஹாய், நம்ம இன்றைக்கி வந்துட்டு தீபாவளி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீளமாக அட்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி மூணு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. மூணு பீஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் நீளமாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு செங்கலில் அடுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க நடுவில் வந்துட்டு சிமெண்ட் போட்டு அந்த மாதிரி அடுக்குவாங்க. நம்ம கொஞ்சம் இடம் விட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் இடம் விட்டு வச்சு இந்த மாதிரி லைன் பை லைனாக அடுக்கிக்கலாம். அடுக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒட்டிக்கலாம். அப்படியே கார்ட்போர்டோட ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் நான் டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து வெளியே இருக்கல பாக்ஸ் அதுக்கு மட்டும் நான் கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு டார்க் ப்ளூ பிடிச்சிருந்துச்சுன்னா டார்க் ப்ளூ அடிங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். எனக்கு டார்க் ப்ளூ ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் டார்க் ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அடிச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அடித்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அடித்து முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அப்புறம் சென்டரில் லைன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் கொடுங்க, இல்லாட்டினா வேறு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு கொடுத்து முடித்தாச்சு. இந்த இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்தா ஓடு இருக்குல்ல, அந்த பிஸ்தா ஓடில் நான் வந்துட்டு ஒரு இப்போ ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலரை வந்துட்டு அந்த அஞ்சு பிஸ்தா ஓடுக்கு வந்துட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூணு கலர் வந்து அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூணு கலர் வந்துட்டு நீங்களும் அடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து அடித்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் பேப்பர் இருக்குல்ல, கலர் பேப்பரை குச்சியை வச்சு சுற்றி அப்படியே கம் போடுறது தான் நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு தெரியும். நம்ம இல்லைன்னா நம்ம நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த கிராஃப்ட் வீடியோஸில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இதை அப்படியே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு இந்த ஃப்ளாருக்கு கீழே வந்துட்டு குச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஒட்டி வச்சு, ரெண்டு சைடும் கொஞ்சம் குட்டி பீஸாக ஒட்டியிருக்கோம், நான் சென்டரில் கொஞ்சம் பெருசாக ஒட்டியிருக்கோம். அது வந்துட்டு நல்லா இருக்கும்னு அப்படி தோணுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிஸ்தாவோட இருந்தே எடுத்து இந்த மாதிரி நான் எல்லோ கலர் மட்டும் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். அதுக்கப்புறம் மீத்தெல்லாம் நீங்களும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் மட்டும் ஒட்டி காட்டுறேன், ஃபஸ்ட்டு வச்சு காட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஃபைவ் இது வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃபைஞ்சு இருந்து வந்து அஞ்சு இது வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலரில் தெரியுதுல, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கா நான் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கல் வந்து ஒட்டுறேன், கண்ணாடி மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் வந்து ஒட்டணும். இது லீஃப் வந்து எப்படின்னா வந்துட்டு சும்மா ஒரு அட்டையில் வந்துட்டு இடம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இடம் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேலே வந்துட்டு லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் க்ரேன்ஸில் அடிச்சுக்கோங்க. க்ரேன்ஸில் அடித்ததுக்கப்புறம் அந்த டார்க் க்ரீனால் வந்துட்டு நான் ஸ்கெட்சால் வந்துட்டு இந்தமாதிரி லைன் கொடுத்துக்கிறேன். அந்தமாதிரி நீங்களும் லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்டுறதுக்கு அந்த இலையை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்மு போட்டோம்னா அப்புறம் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க எல்லா சைடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக தெரியணும்ல, அதுக்காக தான். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நான் அட்டையில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோன்ஸையும் வந்துட்டு எல்லா சைடும் ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.